திராவிட சூரியன், தலைவர் கலைஞர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, நாளை மறுநாள் இந்த பேர் இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய செயல் தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களே, அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே, கழக தோழர்களே, ஆதித்தமிழர் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். தலைவருடைய அரசியல் ஆளுமை என்பது எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் தான் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு நிகரான ஒரு தலைவர் அன்றைக்கு இல்லையோ, அதை போல இன்று வாழ்ந்து மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நிகரான தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திலே இல்லை என்பது இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கு நடத்தப்படுகிற புகழஞ்சலியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எந்த ஒரு தலைவரும் இறந்த பிறகு, புரட்சியாளர் அம்பேத்கரும் இறந்த பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய 100 ஆண்டு போதுதான் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஏறத்தாழ தான் வாழ்கின்ற போதும் சரி, மறைந்த போதும் சரி, அந்த எழுச்சியை இப்போதே நாம் காண்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று 25 ஆண்டுகாலம் அங்கே இருக்கிற மக்கள் போராடினார்கள். ஆனால் அது நிறைவேறவில்லை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்தவித கோரிக்கையும் இல்லாமல் தானே தமிழ்நாட்டினுடைய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை சூட்டினார் என்று சொன்னால், ஏதும் தெரியாமல் அவர் சூட்டவில்லை. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே எத்தனை தலைவர்கள் வீட்டிலே அம்பேத்கருடைய ஸ்பீச்சஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய பேச்சும் எழுத்தும் என்கின்ற அந்த தொகுதிகள் இருக்கின்றன என்று பார்த்தால் பல பேர் வீட்டிலே இருக்கிறது. அது அந்த அலமாரியை அலங்கரித்துக் கொண்டு, ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லத்திலே அப்படிப்பட்ட தொகுதிகள், அவருடைய நூலகத்திலே 2 தொகுதிகள் வைத்திருந்தார், 2 செட் ஆஃப் புக்ஸ். அதை அவருக்கு மருத்துவம் பார்த்த மரியாதைக்குரிய மருத்துவர் எழிலன் அவர்கள் அவரை சந்திக்கும் போது கேட்கிறார், நான் உனக்கு ஏதாவது பரிசு தர வேண்டும், என்ன வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது எழிலன் அவர்கள் சொல்கிறார், எனக்கு நீங்கள் வைத்திருக்கிற அம்பேத்கருடைய பேச்சும் எழுத்தும் என்கிற அந்த நூல் தொகுதியை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். கலைஞர் உடனே ஆச்சரியப்பட்டு விட்டார். அப்படியே ஒரு தொகுதியை கொடுக்கிறார். மருத்துவர் எழிலன் அதை வாங்கி பார்க்கிறார். என்ன ஒரு வியப்பு என்று சொன்னால், அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் சாதி ஒழிப்பு என்கிற அந்த குறிப்பிட்ட தொகுதியிலே தலைவர் கலைஞர் ஒவ்வொரு வரியாக படித்து அதில் அண்டர்லைன் செய்து குறிப்புகள் எடுத்து வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்து சமூக நீதி பேசுகிற எத்தனை தலைவர்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தலைவர் கலைஞர் அம்பேத்கரை படித்த பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கிற
அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிற அந்த முடிவை எடுக்கிறார். அந்த முடிவை எடுக்கும் போது அதில் பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தன, அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தலைவர் கலைஞர் அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுக்கிறார். அருந்ததியருக்கு உள்ளிட கொடுப்பதில் என்ன சிறப்பு என்று கேட்டால், இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சாதிக்கு தனி இடஒதுக்கீடு என்பது கிடையாது. அப்படி கொடுத்திருந்தாலும் அது உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறையில் இருக்கிற ஒரே மாநிலம் தலைவர் கலைஞர் ஆன்ற தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளிலே எத்தனையோ விஷயங்கள் கண்டிருக்கிறார். அதே போல தந்தை பெரியாருடைய நெஞ்சிலே ஒரு முள் தைத்திருந்தது. அது என்ன முள்? 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். அந்த தீர்மானத்திலே பெண்களுக்கும் ஒரு சொத்துரிமை வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அதற்கு பிறகு யாரும் அதை செய்து முடிக்க முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரும் இடைக்கால அரசிலே இருந்திருக்கிறார், தொழிலாளர் நல அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்பொழுதும் அவர் ஒரு முயற்சியை செய்தார், எப்படியும் பெண்களுக்கு சொத்திலே உரிமை கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை புரட்சியாளர் அம்பேத்கர் அப்பொழுதே மேற்கொண்டார். ஆனால் மனுவாதிகள் அதை தடுத்து விட்டார்கள். ஆனால் மனுவாதிகள் தடுத்த அம்பேத்கர் நெஞ்சிலும் ஒரு முள் குத்தி இருந்தது. அந்த முள்ளை எடுத்தவர் தலைவர் கலைஞர். 1989 அவர் ஆட்சிக்கு வந்தபோது பெண்களுக்கும் சொத்திலே சம உரிமை என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவிலே முதல் முறையாக நிறைவேற்றி மிகப்பெரிய சாதனையை செய்து அம்பேத்கர் நெஞ்சிலே குத்திய முள்ளை நீக்கினார். அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் நெஞ்சிலே இருந்த இன்னொரு முள், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். 2 சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆதிக்க சாதியினர் அதை உச்ச நீதிமன்றத்திலே போய் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அந்த முள் தலைவர் கலைஞர் இறப்பதற்கு முன்பே, அவர் மருத்துவமனையில் இருந்தபோது ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு தமிழர் ஆகம விதிப்படி செயல்படக்கூடிய ஒரு கோயிலிலே அர்ச்சகராக நியமிக்கப்பட்டார் என்ற செய்தியை கேட்ட பிறகுதான் தலைவர் கலைஞருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. தந்தை பெரியார் நெஞ்சிலே குத்திய முள்ளும் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞர் போட்ட திட்டங்களும் சரி, சாதனைகளும் சரி இன்னும் ஓராண்டு திட்டமிட்டு புகழஞ்சிலை வணக்கம் செய்தால் கூட அத்தனையும் பேசி தீர்க்க முடியாது என்கிற நிலையிலே அவ்வளவு பெரிய சாதனைகளை தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு தனிப்பட்டவர் நெஞ்சியிலுமே பதிந்திருக்கிற கலைஞர் அவர்களை இந்த நேரத்திலே அவருக்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே புகழஞ்சியிலை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.